அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே. இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு துஞ்சான். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் செய்தி தொடர்பாளருமான திரு நாராயணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். பாஜகவின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தமிழர் பிரதமர் ஆவார் அப்படின்னு அமித்ஷா பேசினாரா இல்லையா? மோடிக்கு எதிராகவே அமித்ஷா இருக்காரு அப்படின்னு. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, காது ஓடல, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல, என்ன உள்ளூர் போய் ஆவணப்படுத்துறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அஃபிஷியலாக வர்றது தானே ஒரு ஒரு ஊடக தர்மமானது எப்படி இருக்கணும்? வதந்திகளை பரப்புவதா ஊடகங்களுடைய வேலை? நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்கே புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடிருக்காங்க. எம்ஏ பிலாசபி ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு ஒரு பேப்பர்லையும் ஒரு ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. அவர் அமைச்சா அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு. மூஞ்சி சார், மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போர்த்து விடணும் போல தோணும். போர்த்து விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். இல்ல, தமிழர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு அமித்ஷா பேசினாரா இல்ல? எதுக்கு நான் ஏன் உங்கள்ட்ட சொல்லணும்? அத அவர் என்ன பேசுறான்றத ஏன் உங்களுக்கு சொல்லணும்? ஏன் அதோட இன்னொன்னு பண்ண, அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு போய் இன்லைன் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். என்னோட நீங்க சொல்லுங்க, உங்க ஆபீஸ் நடக்கிறதா என்கிட்ட சொல்லுவீங்களா? நீங்க இது என்ன வம்ப போச்சே? என்கிட்ட பிரதமர், நானும் பிரதமரும் பேசுறோம், பிரதமர் நானும் உள்துறை அமைச்சரும் பேசுறோம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது சார். பொதுவெளியில ஒரு செய்தி பேசப்படுது, அது நீங்க என்ன இருக்கு இனிமேல் நாங்க, அப்ப நாங்க இனிமேல் நாங்க இஷ்டத்துக்கு என்னன்னா பொதுவெளியில நாங்க எதை வேணாலும் பேசலாமா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? அந்த இதெல்லாம் வேணாம். யாரும் சொல்லணும் உங்களுக்குல யாரன்னா யாருன்னு சொல்லுங்க. யார் சொன்னாங்க சொல்லுங்க. அங்க இருந்தே வந்திருக்கும் செய்தி. யார் சொன்னாங்க சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு பயம்? பயந்துட்டப்பா. நான் உங்களோட உங்களை சொல்றேன், ஜெனரலா வர முடியாது. யாரோ சொன்னாங்க, இதுதான் எல்லாருமே சொல்றோம். இல்ல இல்ல, உங்களால தான் ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க. என்னடா அறம்னு இருக்குதா இல்லையா? நான் கேக்குறேன், நாங்க பேசினோம் இல்லைன்றதே விடுங்க சார். நீங்க யாரு எங்களை வந்து கேள்வி கேக்குறதுக்கு இந்த விஷயத்துல? நீ கேட்க மாட்டேன், அவன் கேட்க மாட்டேன், நான் கேப்பேன். எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல, மனுஷன் கேப்பேன், நான் கேப்பேன். எங்களுக்குள்ள நாங்க பேசுகிற விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். நீங்க யூகத்தின் அடிப்படையில நீங்க கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. அது புரிஞ்சீங்க இல்ல? அப்ப கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிருங்க. அவசியம் இல்ல. அப்படி சொல்ல, இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டி உள்நோக்கத்தோடு வியாபாரமா ஊடகங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்றேன். எனக்கு அது உரிமை இல்லையா? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி போனா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல போமுடா. நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா, போடா, புடியா, 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 போடா, போடா, போடா. எனக்கு உரிமை இல்லையா? தென் சென்னை பாராளுமன்றம் எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா, பாவட இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா? தென் சென்னை பாராளுமன்ற நிர்வாகிகளை சந்திப்பதன் நோக்கம் என்ன? இப்ப ஜெயக்குமார் சொல்றாரு அதிமுக, அது வந்து அதிமுக இருக்கிற இல்லங்க, நான் அதான் சந்திக்க கூடாது. அதிமுக வலிமையா இருக்கிற தொகுதி இல்லங்க, சந்திக்கலாம சந்திக்க கூடாது. போட போட, வெந்நீர்ல உடனே தவளை மாதிரி குடிச்சுக்கிட்டு ஜூஸ் மாதிரி பண்ணாதடா, ஜூஸ் மாதிரி பண்ணாதடா, சாவடிச்சிடுடா. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி, அவர் தனி. அப்போ திமுக சிதம்பரத்துல க்ளோஸ் பண்ணுவாங்களா? கூட்டு போட்டு போடுவாங்களா? சார், அவங்க கூட்டணி இணக்கமா இருக்காங்களே, நீங்க அப்படி இல்லையே. இல்ல எனக்கு என்ன, எந்த கவலையும் இல்ல உங்களுக்கு. இல்ல கவலைப்படுது, அதுதான் நாங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, திமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு, அதுதான் நாங்க தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அண்ணாமலையோட விருப்பம் தனியா நிக்கணும் சார். கட்சி என்ன சொல்றது அதான் சார் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அனாதீங்க சார், அனாதீங்க. அண்ணாமலையோட விருப்பம் அங்க நடக்கல, அதனாலதான் அமித்ஷாவை வரவேற்க விமான நிலையத்துக்கு அண்ணாமலை வரலையா?
நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன், இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறடு, சீவல் பெருசா சிதற பெருசா தெரியலையே. சரி நாங்க நான் கூட போல, அப்ப எனக்கு வந்து விருப்பம் இல்ல. இல்ல அவரு ஒவ்வொரு முறையும் போவேணா, மாற்றி மாற்றி போய் ரிசீவ் பண்ணும் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத நிலைநிறுத்தக்கூடிய ஜனநாயகம் உள்ள கட்சி எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். பாஜகவின் 9 ஆண்டுகால சாதனை பொதுக்கூட்டம் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. தமிழ்நாட்டு பிரதிபலிக்கு பிரதிநிதியா வந்து எல்முருகன் அமைச்சரா இருக்காரு. அந்த அமைச்சர் அந்த கூட்டத்துல பங்கெடுக்கலையே. வருமா வேணாமான்னு யோசித்த ஏன்னா வந்தா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களே, இருந்தாலும் பரவாயில்ல என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பாத்துட்டா இதையும் பாத்துருவாங்க. நடக்காது. மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு எங்களுக்கு. மாநில தலைவர் தனிச்சு நிக்கணும்னு சொன்னாரு. விசித்திரமா இந்திரா மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறேன். மாநில தலைவர் வந்து அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேசத்துக்கு 10.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்களா? நீ உத்தரப்பிரதேசம் மலராத மாநிலம், அந்த ஸ்டேட் கேட்டிருக்குது, இந்த ஸ்டேட் கேட்கலன்னு வச்சுங்க. பாஜக தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கற நிதியை விட சார் உத்தரப்பிரதேசம் கம்மியா தானே கொடுக்குறாங்க. அப்படி அப்படி பேசக்கூடாது ஃபெலிக்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? தமிழகம் தான் எல்லா திட்டங்களிலுமே முதல் அல்லது இரண்டாவது இடத்துல இருக்கு சார். அமித்ஷா பேச்சை குறித்து ஒரு விளக்கமாவது நீங்க சொல்லணும். ஒரே விஷயத்த போட்டு 1 மணி நேரமா குடையுதுலடா. நான் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர். அங்கேயும் வருவாங்க. அமித்ஷா இன்னும் 4 தொகுதி கூட வருவாரு. எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நீங்க கருத்து சுந்தரன் ஒரே வாரத்துல பத்திரிகை சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க எதை வேணாலும் எழுதலாம், யார பத்தி வேணாலும் அவது ஒரு எழுதலாம், உங்களுக்கு அதுக்கு ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதாலே வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான், வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான், வர்க்கீஸ் சொல்ல மாட்டேன். நன்றி சார், நன்றி. தேங்க்ஸ் அண்ணே. நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து ரா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.